ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். இன்றைக்கி நம்ம ஒரு ஏசி எலக்ட்ரிக்கல் ஃபயர் எதனால் ஏற்படுது, அப்படி வந்து இந்த ஒரு ஏசி வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகிருக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர் எப்படி நடந்திருக்கு, அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஒயர் கனெக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல ஏசி ஃபயர் ஆயிடுச்சு, நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஏசி பாருங்கள் நல்லா இருக்குது, ஆனால் இதனுடைய பேக் எண்டில் பாருங்கள் இது எப்படி ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதாவது இது எதனால் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஒயர்னுடைய கனெக்ஷன், அதாவது இதனுடைய அடுத்த எண்டினுடைய ஒயர் கனெக்ஷனு, ரெண்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி போகிற லைன்னு வச்சுங்க, இது மேல் லைன்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை கனெக்ஷனு, இந்த ரெண்டு ஒயரை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷன் வந்து பொதுவாக வந்து எல்லோரும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மூணு ஒயரை இதை எடுத்துகிட்டு இந்த ரெட்டுக்கு ரெட்டு இப்போ நான் இது வந்து இந்த ஏசினுடைய கனெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஒயர் இந்த இடத்துக்கு வருது, ஓகேங்களா. இப்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்கும் இல்லைங்க, இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் ரெண்டும் ஒரு இண்டக்ஷனை ஃபார்ம் பண்ணும். இந்த இண்டக்ஷன் மூலமாக என்னாகும், இங்கே ஓவர் ஹீட் ஆகும், இந்த ரெண்டுமே ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா இந்த ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், ரெண்டுனுடைய இண்டக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டை உருவாக்கி இந்த இடத்துல ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உருவானது தான் இந்த ஃபயர். அதனால தான் இந்த மாதிரி இடத்துல வந்து இது ஃபயர் ஆகிருக்கு, ஓகேங்களா. இதை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் எப்போயுமே கொடுக்காதீங்க, இந்த மாதிரி யாருமே கனெக்ஷன் பண்ணாதீங்க. இந்த கனெக்ஷனுக்கு பொதுவாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் அதிகமாக எடுத்துருங்க, வெளியே இருக்கிற ஸ்லீவை வெளியே அதிகமாக எடுத்துகிட்டு இதனுடைய ஒரு எண்டினுடைய ஒயரை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இதில் ஃபேஸ் நியூட்ரல் இருக்குங்க, எர்த்த பெருசாக இது பண்ண வேண்டியதில் ஃபேஸ் நியூட்ரலில் ஒரு ஒயரை குட்டையாகவும் ஒரு ஒயரை லென்த்தாகவும் வெட்டிட்டேன், ஓகேங்களா, இப்படி வெட்டிட்டேன். அதே மாதிரி ஆப்போனண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இது வெட்ட போகிறேன், ஓகேங்களா. ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளாக்கு பிளாக்கு ரெட்டு எது வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ டேப் அடிச்சுக்கலாம், ஓகேங்களா. டேப் அடிக்கும்போது ஒரு ரோல் இல்லாமல் டபுளாக போட்டும் கூட ப்ராப்பராக அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒயரு, இந்த இடம் மட்டும் லூஸ் ஆகக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஏசி ப்ராப்ளம் வரும், அதே நேரத்தில் ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இதில் லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த கனெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஹீட்டு உருவாகாது, ஏன்னா இந்த ஒரு இண்டக்ஷன் இது வரைக்கும் இதாகும், அதே மாதிரி இந்த இண்டக்ஷன் இது வரைக்கும் இதாகும். அப்போ வந்து இது இதில் பாதிக்காது, இது இதில் பாதிக்காது. அப்போது இந்த மாதிரி ஃபயர் ஆகிறக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும், ஓகேங்களா. அடுத்து எர்த்து, எர்த்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்னொரு இது சொல்கிறேன் நான், இது மாதிரி நீங்கள் டேப் அடிக்கலாம், ஓகேங்களா. நார்மலாக வந்து எல்லாருமே டேப் அடிக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி படுற மாதிரி இருக்குது, அல்லது ஏதாவது இந்த இடத்துக்கு தண்ணி வர மாதிரி இருக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இந்த டேப்பை விட இன்னும் சேஃபாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு இந்த ஸ்லீவ் போடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி. இதை டேப் அடிக்கிறதுனா வச்சுக்கோங்க, ஒரு டேப்பே வந்தோம்னா ஒரு 50 இடத்துல நம்ம ஒயரிங் அடிச்சிடலாம், ஒரு 10 ரூபா 12 ரூபா வரும். ஆனால் இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா
ஒன்று குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ரேராக தான் கிடைக்குது. அதனால் இதை வாங்கி வச்சுக்கோங்க. கஸ்டமர் ஓகே அப்படின்னா இதை இது பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக டேப் அடிச்சு விட்ருங்க. இது வந்து என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே சால்ட்ரிங்கோடு இருக்கும், அதனால் வந்து உள்ள சால்ட்ராகி ரெண்டு சைடு வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்லீவ் க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இதையும் இந்த இடத்துல போட்டு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது போடுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வெரைட்டியான சைஸில் இருக்கும், நிறைய சைஸில் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வேறு வேறு சைஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதை இது பண்ணிக்கங்க. இப்போ நான் எனக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இறுக்கி இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்க, இந்த ஸ்லீவ் இழுத்து கரெக்டாக அந்த நடுவில் இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா, வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உருகணும், அது சால்ட்ரிங் மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயருக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இதையும் லாக் ஆகிக்கும், இங்கே லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி ஹீட் ஆகி இது லாக் ஆகுதோ அதே மாதிரி இந்த ரெண்டும் லாக் ஆகிக்கும். அப்போ வந்து உள்ளே தண்ணி போகிறக்கும் வழியில், அதே நேரத்தில் வந்து இதில் நடுவில் வந்து சால்ட்ரிங் மாதிரி ரெண்டு இது ஒயரையும் வந்து உருக்கி ஒட்ட வச்சிடும், மறுபடியும் வந்து மறுபடியும் பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நான் வந்து ஒரு ஜாயிண்ட் போடுறக்கு நான் 80 ரூபா நான் இது வாங்குகிறேன், இது நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சால்ட்ரிங்க்கு எனக்கு 100 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி போகும்போது 300 ஆயிரும். அப்போ வந்து கஸ்டமர் வந்து வேண்டாம்ப்பா அது நார்மலாகவே போட்டுருங்க அப்படின்றவங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் போட்டாகணும். இல்லை கஸ்டமர் வந்து இதை பற்றி யோசிக்கல எனக்கு வந்து இது ஓகே அப்படின்ட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக அப்படியே வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும், அது மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் வாங்கினதில் ஒரு 8-10 பக்கத்தில் இருந்தது. ஓகேங்களா, அதே பெரிய சைஸ்னால் ஒரு 5 இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சின்ன சைஸு தான் அதிகமாக இருக்கும், அந்த சின்ன சைஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், இந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ இந்த டேப் அடித்ததுக்கும் இப்போ பாருங்கள், இந்த டேப் அடிச்சிருக்கேன், இது எப்படி மடங்குது பாருங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த ஹீட் பண்ணி இந்த ஸ்லீவ் ஒட்டியிருக்கேன், இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் குவாலிட்டியே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே, ஆனால் வந்து எனக்கு நார்மலாக இதுவே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது போதும் தான். இதில் ஏதோ பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தள்ளி தள்ளி அடிச்சிட்டிங்கன்னா டேப் அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு ஒரே இடத்துல வர மாதிரி, இந்த ஒயர் ஜாயிண்ட் வந்து ஒரே இடத்துல இப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஃபயர் ஆகி தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, அதே நேரத்தில் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வந்து தள்ளி தள்ளி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபயர் ஆகிறக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த லூஸ் கனெக்ஷன் ஒன்று, ஒயரை வந்து நம்ம டைட் பண்ணும்போது ஸ்க்ரூவில் டைட் பண்ணுவோம், அந்த டைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டைட்டு வச்சு ஜாம் பண்ணாமல் அப்படியே ஒரு கை டைட்டில் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கரெக்டாக உள்ளே போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட பார்க்காம இது பண்ணி வச்சுருவாங்க, அதனால் ஃபயர் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து பக்கத்தில் பக்கத்தில் டேப் அடித்து ஜாயின் பண்ணுறதுனால ஒரு இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகி ஹீட் ஆகி ஃபயர் ஆகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து எம்சிபி வந்து கரெக்டான ப்ராப்பராக போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதனால கூட ஃபயர் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. எம்சிபி ரொம்ப முக்கியம், ஒயர் ஜாயிண்ட்டு வந்து ப்ராப்பராக அடிக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் ஒயர் வந்து எனக்கு கேட்டால் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஏசி வாங்குகிறோம், ஒரு 300 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வாங்கி போட்டுக்கிறது இன்னும் பெஸ்ட்டு தான் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு ஜாயின் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பயப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். ஓகேங்களா,
இந்த மாதிரி ஸ்லீவ் அடித்து போட்டாலும் அந்த ஒயரை வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இல்லாமல் தள்ளி தள்ளி தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்லீவ் போட்டு போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அந்த இண்டக்ஷன் வரத்தான் செய்யும். இந்த ஸ்லீவ் எதுக்காகனா டேப் அடிக்கிறதுக்கு பொதுவாக நம்ம ஸ்லீவ் அடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, இந்த இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு ஏசி டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லீவ் வாங்கி பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு வீட்டில் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டெக்னீஷியன் நீங்கள் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏசிக்கு தகுந்த அளவுக்கு அது எம்சிபி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 1.5 டன் ஏசி போட்டிருக்காங்க, 20 ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க அல்லது 16 ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா போதுமானது, பக்காவாக இருக்கும், ரன்னிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 1.5 டன் ஏசிக்கு 32 ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க எம்சிபி அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த அளவுக்கு ஹை ஆம்ப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எம்சிபி போடாதீங்க, கம்மியாக இருக்கக்கூடிய ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய எம்சிபி போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முடிஞ்சால் ஏசி வச்சுருக்கிறவங்க ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு இது மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் ஆர்சிசிபி அல்லது இஎல்சிபி கனெக்ஷன் வந்து நீங்கள் மெயினில் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சமீபத்திலும் கூட ஒரு குழந்தை வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து போய் ஒளிஞ்சிக்கிறக்காக, 1.5 வயசு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிறதுக்காக ட்ரை பண்ணி உள்ளே போயிருக்கு, அப்போ வந்து கரண்ட் அடித்து இறந்துட்டாங்க அந்த குழந்தை. ஓகேங்களா, இந்த மாதிரி இஎல்சிபி ஆர்சிசிபி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது எர்த்தடிக்குது கரண்ட் அடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயின் மொத்த வீட்டுக்கு போகக்கூடிய லைனையுமே கட் ஆயிரும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா உயிரிழப்புகள் தவிர்க்கப்படலாம். ஓகேங்களா, உயிரிழப்பு ஏற்படாது. ஏன்னா இப்போ அந்த 1.5 வயசு குழந்தைக்கும் அந்த ஆர்சிசிபி இஎல்சிபி ஒரு 2500 ரூபா வருங்களா, அதை வாங்கி போட்டிருந்தா அந்த குழந்தையினுடைய உயிர் தப்பிச்சிருக்குமா? அந்த மாதிரி செலவுகள் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இஎல்சிபி ஆர்சிசிபி வாங்கி போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒயரிங் கனெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு 100 ரூபா 200 ரூபா போனாலும் பரவாயில்ல, ஸ்லீவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ஒயர் வந்து இப்போ என்ன ஒரு ஒரு 1 ஃபீட்டு ஒயர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்குமா, போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டு ஸ்லீவ் வந்து டைரெக்டாக பக்கத்தில் பக்கத்தில் அடிக்காமல் க்ராஸாக போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. முடிஞ்சால் இந்த மாதிரி ஜாயிண்ட்டே போடாமல் ஒயர் போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஜாயிண்ட் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வர இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓ ஜென்ரல் ஒரு செம்ம சக்ஸஸ்ஃபுல் மாடல், இம்போர்ட்டட் மாடல், இதில் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய மாடல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஏசியில் ப்ராப்ளம் இல்லை, இந்த வடிவேல் காமெடி வரும் இல்லைங்க, டே அது என்னுடைய பவர்னால எரியலடா, அவன் பண்ண தவறுனால எரியுது அப்படிங்கிற மாதிரி தான். இது யாரோ பண்ண தவறுனால ஃபயர் ஆனது. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டரு இந்த மாதிரி ஹை ஆம்ஸ் எடுக்கக்கூடிய ஈவன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி மோட்ரு அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறக்க ஒரு இதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிட்டிவ் மட்டும்தான் இது நல்லது இது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, பாசிட்டிவ் கம் நெகட்டிவ் ரெண்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.